ஆனால் அதுக்கப்புறம் நான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுமா சொன்னேன் கட்டாயிருச்சு. அதை இந்த யூடியூப்ல எடுத்து போட்டு வச்சு ஏன் கேட்குறீங்க கல்யாணம் முடியல, காலை எனக்கு கல்யாணம் முடியல, கல்யாணம் முடியல, வயசு 40,000 என்னமோ போட்டு விடுறாங்க. காலை எனக்கு எத்தனை கல்யாணம் முடிஞ்சு தெரியுமா அப்படின்னு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னும் யோசிச்சு பாருங்க, அந்த நாலு கல்யாணம்னு சொல்லுது வந்திருந்துதான் ஐயோ பயங்கரமா இருந்திருக்கும், வேற மாதிரி வைரல் ஆயிட்டு இருக்கும். அந்த நாலு போஸ்டர் போடுறேன் பாருங்க, மாட்டிருப்பேன் கண்டிப்பா. ஆனா இது நிறைய பேருக்கு தெரியாதா, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இந்த இன்டர்வியூ மூலமா. சோ சொல்லுங்க, உங்களோட லவ் மேரேஜா? இல்ல இல்ல, அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ் தான். அத்த பொண்ணு தான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க, இப்ப எம்எஸ்சி சர்ஜன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ சூப்பரா, காலேஜ் முடிச்சோம்னா கல்யாணம் முடிச்சாங்க. வேற என்ன, அத்த பொண்ணு தானே ஊரு காண டப்புன்னு பண்ண, அத்த பொண்ணு தானே, பொண்ணு கிடைக்கல அத்த பொண்ணு தானே, நம்மள யாரு கட்டுவா? சூப்பர் சூப்பர். சோ அழகான ஒரு குடும்பம். ஆனா இது நீங்க யோசிச்சீங்களா, இந்த மாதிரி கல்யாணம் ஆகலன்ற ஒரு விஷயம் வைரலா போகும் வெளியில? இல்ல, நான் அடுத்த பெட்ல சொல்லிடலாம் நினைச்சேன். அவங்க நான் சொன்னது விளையாட்டா பேசுறது பாத்தீங்களா, ஏன் இன்டர்வியூல சொல்லிட்டு விளையாட்டா சொல்றேன். அது அதுக்கப்புறம் யூடியூப் பார்க்கவும் பாலா, தம்பி பாலா ஒருத்தர் இருக்காங்க, அவன் தான் சொன்னேன். என்ன இப்படி போயிட்டு இருக்கு, போத சொல்லணும்னே அப்படின்னு நானும் சொல்றதுக்கான இடம் பார்த்து இந்த இடம் நான் சொல்லிட்டேன். காலை என்ற பேர் யாருக்கும் தெரியாது. காலை என்ற பேர் தெரிஞ்சது குக்கு வித் கோமாளி தான். ஆனால் மதுரைன்னு தெரிஞ்சது குக்கு வித் கோமாளி தான், வேறு யாருக்கும் அதுக்கு முன்னாடி தெரியாது. நான் ஆந்திரா அங்கேருந்து வந்திருக்கேன்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ உங்களை பார்த்து நிறைய பேர் பயந்தவங்களும் இருப்பாங்கல்ல? நிறைய நிறைய இல்ல, ஆனா உங்ககிட்ட பழகின பேருக்கு சொல்லிருப்பாங்க. நான் கேக்குறது ஒரு ஆர்டிஸ்டாவே இருக்கட்டும், அந்த மாதிரி யார் சொல்லியிருக்கா உங்ககிட்ட? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பார்க்கறதுக்கு போது பயமா பேச மாட்டாங்க. அப்புறம் வந்து ரொம்ப கெஞ்சி வந்து ஒரு போட்டோ எடுத்துக்குவாங்க, எடுத்துக்கோங்க. அப்புறம் பேச எந்த ஊர் என்னென்னு பேசுவோமோ, அப்புறம் நல்லா ஸ்வீட்டாக பேசுகிறீங்க, எப்படி இருக்கீங்க, நான் உங்களை பார்த்தும்போது பயந்துட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தேன் சார் அப்படின்னு வந்து பேச வேண்டியதானாங்க. அது என்ன இருக்கு, நிறைய நிறைய இடத்துல நடந்திருக்கு இந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருப்பாங்க.